ईशावास्यमिदं सर्वं यत्किञ्च जगत्यां जगत् तेन त्यक्तेन भुञ्जीथाः मा गृधः कस्य स्विद्धनम् उपनिषत्पेरु ब्रह्मविद्याको பிரம்மத்தை பற்றின ஞானத்தை கொடுக்கிறது தான் உபனிஷத்தினுடைய காரியம் வேதாந்த பாகமாகிய இந்த உபனிஷத் வேதாந்தம் உபனிஷத் ஞான காண்டம் ஆத்ம ஆத்ம ஜான பாகம் எல்லாம் ஒரே விஷயந்தான் ஒரே பொருள் தான் ஆகையினால உபனிஷத் அதுவும் இந்த ஈஷாவாசிய உபனிஷத் படிப்படியாக எதையும் சொல்லாமல் எடுத்த எடுப்பிலையே சாந்தி பாட்டத்திலேயே என்ன சொல்கிறது கலக்கிறதுன்னு சொல்லலாம் சாந்தி பாட்டம் பார்த்தாலே இது தெரியும் முதல்ல இந்த கிளாஸ் எடுக்கப்படாது ஏன்னு கேட்டால் நம்ம வழக்கமாக படிக்கிறது வந்து முதல்ல முண்டக்கோ பரிஷத் படிக்கிறோம் சொல்லிக் கொடுக்குறது நம்ம ஒரு கிரமம் வச்சுன்னு இருக்கோம் முண்டக்கோபனிஷத் படிக்கிறோம் அப்புறம் வந்து கேனோ உபனிஷத் கொஞ்சம் 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 டெப்த்தாக இருக்கிற உபனிஷத்து அது கொஞ்சம் ஆழமாக இருக்கிறது அதை பார்க்குறோம் அப்புறம் வந்து திரும்பவும் கொஞ்சம் லைட்டாக கட்ட உபனிஷத் பார்க்குறோம் அப்புறம் கைவல்ய உபனிஷத் அப்புறம் தைத்திரிய உபனிஷத் மாண்டூக்கிய உபநிஷத்துன்னு அப்படி ஒரு ஆர்டர் வச்சுருந்துருக்கோம் ஆனால் ஸ்லோகத்தில் ஆர்டரில் ஃபஸ்ட்டு ஈஷாவாசியம்தான் ஈஷகேன கடப்பிரஷ்ன முண்ட மாண்டூக்கிய தித்திரிகி ஐத்தரேயஞ்ச சாந்தோக்கியம் மிருகதாரண்யக்கம் ததா அப்படி சொல்லி ஆடர் ஸ்லோகத்தை பார்த்தா ஈஷாவாசிய பிரசனம் முதல்ல சொல்லணும்னு தோணும் அப்படி ஒன்றும் இல்லை முதல் சாந்தி பாட்டமே சிஷியனுக்கு அவன் ஓடியே போயிடுவோம் அதுவும் பூர்ணம் இதுவும் பூர்ணம் பூர்ணத்திலிருந்து பூர்ணம் வந்தது பூர்ணத்திலிருந்து பூர்ணத்தை எடுத்தப்புறம் பூர்ணம்தான்ப்பா இருக்கும்னா பூர்ணம் போயிட்டு வரேன் பூர்த்தி ஆகிடுது எனக்கு இந்த ஜென்மாவில் இந்த வித்திய கிடையாது அப்படி அவன் நினச்சிக்கிடுவான் அதனால் சொல்லப்போனால் இந்த பூர்ணமதஹா மந்திரத்தை சொல்லுறதுக்கே உபனிஷத்தெல்லாம் தான் பூர்ணமதகாங்கிற அந்த சாந்தி பாட்டமே குருவுக்கும் சொல்லி கொடுக்க முடியும் சிஷ்யனுக்கும் விளங்கிக்க முடியும் ஆகையினால்தான் இந்த உபனிஷத்தை ரொம்ப லேட்டாக கூடிய மட்டும் எடுக்காமே தள்ளி போடுறது அப்படி எடுக்க வேண்டி வந்தால் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் சொல்றதுன்னு ஒரு பழக்கம் வச்சுன்னு அப்போ இந்த சாந்தி பாட்டத்தை ஓரளவுக்கு பார்த்துருக்கோம் இந்த மந்திரமும் சாந்தி பாட்டத்தோட அர்த்தத்தை தான் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறது ஈஷா வாசிய உபனிஷத்தில் மந்திரங்கள் பதினெட்டு தான் இருக்குது இந்த பதினெட்டுலேயும் எட்டு மந்திரங்கள் தான் இந்த பரிபூர்ணமான பிரம்மனை பற்றி சொல்ற வித்யை அப்புறம் மற்ற பாகங்களெல்லாம் இதுக்கு பக்குவத்தை தரக்கூடிய கர்ம விஷயங்களை பற்றின விசாரங்களை பண்ணி என்ன பண்ணணும்னு சொல்லுகிறது முடிக்கிற போது மரண சமயத்தில் பண்ணுற பிரார்த்தனையை சொல்லித்தான் முடிக்கிறது ஆகையினால இதை வந்து கவனமாக புரிஞ்சுக்கணும் முதல் எட்டு மந்திரம்தான் பிரம்ம வித்யை அப்புறம் வந்து பிரம்ம வித்யக்கு எது முதல்ல பிரம்ம வித்யைக்கு யோக்கியத்தை கொடுக்கக்கூடிய சாதனத்தை பற்றின ஒரு விசாரம் அதனால் இந்த முதல் மந்திரமும் பூர்ணமதா சொன்ன கருத்தை தான் அப்படியே சொல்கிறது அதுலேயும் இந்த முக்கியமாக முதல் ரெண்டு மந்திரம் இருக்கே வேதத்தினுடைய சாரத்தை இதுவும் சொல்லுகிறது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை இதுவும் சொல்லுகிறது கீதையில் நம்ம மூணாவது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம் லோகேஸ்மின் புராப்பிரோக்தா கர்மயோகேன யோகினா அர்ஜுனா இந்த உலகத்தில் நான் ரெண்டு வகையான நிஷ்டைய உபதேசம் பண்ணியிருக்கேன் மயாப்ரோக்தா சங்கராச்சாரியார் மயாங்கிற வார்த்தைக்கு ஒரு சேகரர் மயா மயாப்ரோக்தா வேத வடிவமாகிய என்னால் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது பிரகர்ஷேண உக்தா அஸ்மின் லோகே இந்த உலகத்தில் மனுஷ லோக்கே அஸ்மின் லோகே த்விதா நிஷ்டா ரெண்டு வகையான நிஷ்ட இரண்டு வகையான தர்ம நிஷ்டையை நான் உபதேசம் பண்ணியிருக்கேன் வாழ்க்கை முறைன்னெலாம் சொல்கிறோம் வாழ்க்கை முறை சாதன கிரமங்கள் பல அர்த்தத்தை அதுக்கு சொல்கிறோம் சாங்கியானாம் ஞான ஏகா நிஷ்டா யோகினாம் கர்ம யோகேன ஏகா நிஷ்டா இந்த கீதை இந்த ஸ்லோகம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் ரொம்ப சௌரியமாக இருக்கும் பகவத்கீதையாவது படிச்சிருந்தா தான் உபனிஷத்தெல்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் யோக்கியதை இல்லாட்டி ஏதோ கேட்டுருக்கலாம் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும் அப்புறம் இன்னும் வேறு அஞ்சாவது அத்தியாயத்தில் சொன்னார் கிருஷ்ணர் அதை ரொம்ப விசாரம் பண்ணி சொன்னார் एत सांख्यैव प्रपद्यते तानम् तद्योगेइरपि गम्यते एकं सांख्यं च योगं च यस्पश्यति सपश्यति सांख्य योगौ पृथक् बालाः परवदन्ति न पंडिता एकमप्यास्थितत्सम्यक उभयोर् विन्दते फलम् भगवत गीतेले 3वां अध्यायत्र 3वां श्लोकम् 5वां अध्यायत्र श्लोक नंबर 9 आवं वरलेनुके संन्यास कर्मण कृष्णपुनगंससी येतरेक ये तन्मे ब्रूहि सुनिम भगवान्दनेर कर कर्मस सन्या, कर्मयोग निश्रेयसकुभ तोस्त कर्मसनस कर्मयोगो विशिष्य मूण श्लोक नांगी सांख्योग पृथ्बाला प्रवदी न पंडिता ஏகமப்பாஸ்து உபயோர்விந்த பலம் எத் சாங்கை பிராப்பத்தை ஸ்தானம் தத்யோகரப்பி கமியத்தை ஏக்கம் சாங்கஞ்ச யோகஞ்ச ய் பசியதி சி இதெல்லாம் ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு இப்போ நாம் படிக்கக்கூடிய முதல் ரெண்டு மந்திரத்தை சொல்கிற போது அது எழையோடின்னு இருக்கணும் மனசுக்குள் ஆக இந்த முதல் ரெண்டு மந்திரங்கள் வேதத்தினுடைய சாரத்தையே சொல்லியிருக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ரெண்டு வகையான வாழ்க்கை முறையே சொல்லியிருக்கு ஆதிசங்கரர் சொல்றார் இதுக்கு பகவத்கீதைக்கு முகவரையிலே இதெல்லாம் சொல்லிவிடுறார் பகவத்கீதைக்கு முகவரை கொடுக்கிற போதே பகவத்கீதையினுடைய மைய கருத்தை ரொம்ப அழகாக சொல்றார் ஆதிசங்கரர் கடவுள் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது சனகாதி முனிவர்களை எல்லாம் படைத்து அவர்கள் வாயிலாக வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள நிவிறி தர்மம் என்று சொல்லப்படுகிற சந்நியாச வாழ்க்கையை அவர்கள் வாயிலாக பரவச் செய்தார் அப்படி சொல்கிற இறைவன் ச பகவான் சுஷ்ட்வேதம் ஜெகத் அந்த பகவான் இந்த உலகத்தை படைத்து சனகாதி முனிவர்களையெல்லாம் படைத்து உலகை படைத்து அந்த உலகிலே சனகாதி முனிவர்களையும் படைத்து அந்த முனிவர்கள் வாயிலாக வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள நிவத்தி தர்மத்தை சந்நியாச வாழ்க்கையை அவர்கள் வாயிலாக பரவச் செய்தார் இது ஆதிசங்கருடைய வரிகள் நான் தமிழ் படுத்தி சொல்றேன் அதே போன்று மரீச்சி முதலான ரிஷிகளை எல்லாம் படைத்து அவர்கள் வாயிலாக வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரவருத்தி தர்மம் என்கிற தர்ம வாழ்க்கையை இல்லற வாழ்க்கையை கிரகஸ்தாசிரம வாழ்க்கையை பரவச் செய்தார் இப்படி வேதத்தில் சொல்லப்பட்ட தர்மங்கள் அறங்கள் இரண்டு ஒன்று பிரவிற்த்தி தர்மம் மற்றொன்று நிவிற்த்தி தர்மம் இந்த இரண்டு தர்மங்கள் தான் சமூக வாழ்க்கையின் அமைதிக்கு காரணமாக இருக்கிறது இது காலங்காலமாக எல்லோராலும் கடைபிட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது வேதத்தில் நம்பிக்கை உள்ளவர்களால் காலங்காலமாக இந்த தர்மங்கள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன இந்த வேத நெறிப்படி மக்களை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு அரசர்களைச் சேர்ந்தது எல்லாம் கவனிச்சு பாருங்க இந்த வேத நெறிப்படி சட்டப்படி மக்கள் வாழ வேண்டிய பொறுப்பு வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு அரசனுக்கு சேர்ந்தது அரசன் தாயாகவும் தந்தையாகவும் கடவுளாகவும் இருந்து கொண்டு சித்மகன் சாமி ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார் அந்தணனுடைய அருளையும் வணிகனுடைய பொருளையும் தன்னுடைய ஆண்மையையும் கலந்து சமூகத்துக்கு வழங்குபவன் அரசன் இது அவருடைய சொற்றொடர் அந்தணனுடைய அருளையும் வணிகனுடைய பொருளையும் தன்னுடைய ஆண்மையையும் இணைத்து சமூகத்திற்கு வழங்குபவன் அரசன் இது அவருடைய விபூதி இந்த சொற்றொடரே சுவாமிஜியினுடைய விபூதி தான் இந்த வார்த்தை ஆக அரசனுடைய பொறுப்பு ஆனா என்னாகிறதுனா இந்த அரசர்கள் வழிகாட்ட தவறியோ எப்படியோ காலப்போக்கிலே அரசர்கள் முதல் அனைவருக்கும் என்னாகிறதுனா காமம் அதிகமாக காம உதவ வேகா ஆமம்னா எல்லா வகையான ஆசைகளும் ஆசைகள்லாம் அதிகமாக அதிகமாக போட்டுக்கலாம் ஆசைகள் அதிகரித்தால் அறங்கள் குறையும் அப்படி போடலாம் அருள் விருந்து ஆசைகள் அதிகரித்தால் அறங்கள் குறையும் வாழ்க்கை சீர்குலையும் அதனால என்ன ஆகுறதான்னா அப்படி வேகமாக போக போக ஆசை அதிகமாக ஆக என்ன ஆகும்னு பார்த்தா தானே தெரிகிறது உலகம் முழுக்க முழுக்க ஒரே மெட்டீரியலிசம் நம்ம தாத்தா பாட்டி காலத்துல வாழ்ந்த வாழ்க்கை கற்பனை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இருந்திருக்கு எல்லாருக்கும் தெரியும் ஞாபகம் இருக்கும் அதெல்லாம் பார்க்கிற போது என்ன ஆகுறதுன்னா அங்கெல்லாம் வந்து எப்படியோ ஏதோ விவசாயத்தில் பாத்தீங்களா நேத்தி படிச்சோம் பிராமணனுக்கு பூமி தானம் பூமி தானம் பூமி தானம் போட்டிருக்கு இங்க பார்த்தாலும் அதுதான் அதெல்லாம் எல்லா கோயில்கள் கல்வெட்டுலேயும் பிராமணர்களுக்கு இத்தனை கிராமங்கள் தானமாக அளிக்கப்பட்டன ராஜராஜ சோழன் கோயில் கல்வெட்டில் பார்த்தா தெரியும் எங்கே பார்த்தாலும் இன்னும் சதுர்வேதி மங்கலம் நாலுவேத குடி திருவிழி எல்லாம் அங்கெல்லாம் அங்கங்கே பிராமின்கள்லாம் குரூப் குரூப்பாக இருந்திருக்காங்க திருவிழி மிழலையில் முந்நூறு பேர் இருந்திருக்காங்க முந் முந்நூறு பேர் நிறைய பேர் சொல்கிறாங்க ஐநூறுவா முந்நூறு ஐம்பது திருப்பெருந்துறையில் முந்நூற்று ஒருவன் காண்கிறார் மாணிக்கவாச்சர் எல்லாம் சிதம்பரத்தில் மூணாயிரம் என்னது திருச்செந்தூர் ஆறாயிரம் இப்படின்னா சொல்கிறாங்க பிராமணர்களே ஒரு குரூப்புக்கு பேர் அஷ்டசஹஸ்திரம்னு பேர் அஷ்டசகிரம்னா எட்டாயிரம் பேர் எட்டாயிரம் குரூப் அது அதுலேருந்து வந்த பிராமணு குரூப் தனி அது அது அஷ்டசகஸ்திரம் போ அதுக்கெல்லாம் என் பட்ட பேர் வச்சு நான் தேவக்கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பான் ஆகையினால் வந்து இதெல்லாம் இதெல்லாம் வந்து தர்மம் கீழே போனதுனால சொன்னது அங்கங்கே சோழியன்னுபான் பிராமணனுக்குள்ளேயே சோழிய பிராமணன்பான் அது மட்டமாக சொல்லுவான் சோழ தேசத்தை சேர்ந்த பிராமணன் அவ்வளோதான் ஒன்றும் மட்டம் கிடையாது பாண்டிய தேசத்தை சேர்ந்தவர்கள் சோழ தேசத்தை சேர்ந்தவர்கள் இப்படிலாம் உண்டு இதெல்லாம் இடையில சொல்கிறேன் மக்களுக்கு ஆசை அதிகரிக்கும் அரசனுக்கும் ஆசை மக்களுக்கும் ஆசை அதிகரிக்க அதிகரிக்க என்ன இருதுன்னா தாறுமாறுமா ஒரு ஒழுங்கு இல்லாமல் பாருங்க உலகமே பண பொருளாதார சிக்கலில் மாட்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன மெட்டீரியலிசமே ப்ராப்ளத்துக்கு காரணம் என்ன எல்லாருக்கும் அதிகமாக டிசைர் வந்தால் என்ன இருது ஏமாத்தணும் எப்படியாவது ரூபா வரணும் அப்படின்னா அந்த ரூபாயோட ரூபாயே லட்சியமாக என்ன அதனால வந்த விளைவு தான் பணத்தையே குறிக்கோளாக கொண்டதனுடைய விளைவு பொருளாதார சீர்குலைவு எல்லாம் எங்கே பார்த்தாலும் அதை சொல்லிகிட்டே இருக்காங்க வேலையை விட்டு நீக்கின்றிருக்கான் நீக்கின்றிருக்கான் இதை சரி பண்றதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகும்னு சொல்ல முடியல ஒரு வருஷத்தில் சரியாயிடுங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கும் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க பகவான் பாடம் நடத்திகிட்டே இருப்பார் அது என்ன பண்ணுறது பகவானுடைய யாருக்கும் புரிஞ்சுக்க முடியாது அவர் எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பார் அழகிலா விளையாட்டுடையார் தலைவர் இருக்கட்டும் அந்த அப்படி இருக்கிற போது என்ன தான் அந்த தர்மங்கள்லாம் குறைஞ்சு போறதாம் அதர்மம் அதிகமாயிடுறதும் மனிதனுக்கு பேராசை வர வர என்ன ஆகுறதுன்னா அக்கிரம அநியாயம் அதர்மத்தை எல்லாம் சௌரியமா பண்றது வேறு ஆயிடுச்சா பண்ணிவிடலாம் கல்டிவேட்டே பண்ண வேண்டாம் நேச்சர் தானே அது அது பண்ண ஆரம்பிச்சு விடுறான் ஆகையினால என்னாகிறதுனா தர்மம் குறைஞ்சு போகிறதுன்னு அந்த நேரத்தில் அரச குலத்தில் அவதாரம் நிகழ்கிறதுன்னு சங்கராச்சாரியார் எழுதுறாரு அரச குலத்தில் அவதாரம் நிகழ்ந்தால் தான் சரி பண்ண முடியும் அரசியலில் அவதாரம் நிகழ வேண்டும் இப்போ நா உலகத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு நம்ம நாட்டில் இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் என்ன நடக்கணும் நரேந்திர மோடி மாதிரி அரசியலில் அவதாரம் ஏற்பட வேண்டும் அப்படி அவதார் அதில் அந்த பகவான் வந்து குலத்தில் பிறந்து மறுபடியும் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணார் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சாது நாம் பரித்ரானாய துஷ்கிருதா நாம் விநாசாய தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய தத்தது அவசரே அவத்து அவதீரிய அவதாரம் பண்ணி அதை சரி பண்ணிட்டு போறாராம் அதுல ஒரு அவதாரம் தான் கிருஷ்ணாவதாரம் சிங்கராஜர் இந்த அவதாரத்திலையும் பகவான் இதை பண்ணினார் அப்படி பண்ற போது சொல்றார் சமூகத்தில் பிராமணனும் த கத்திரியனும் சரியாக இருந்தால் சமூகம் உருப்படும் நம்ம பாஷையில் அதை போட்டுக்கணும் பிராமணன் ஷத்ரினுங்கிற ஒரு பர்சன் மாத்திரம் எடுத்துக்க கூடாது ஜாதி குரூப் கூடாது சமூக அரசியலும் ஆன்மீகமும் சரியாக இருந்தால் சமூகம் உருப்படும் அரசியலும் ஆன்மீகமும் ஆன்மீகம் இணைந்த அரசியல் ஆன்மீக ஆன்மீக வாழ்க்கை வாழ்கின்ற ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்ட மக்களும் அரசியல்வாதிகளும் அமைந்தால்தான் சமூகம் சீர்கொலைவில்லாமல் சீராக சென்று கொண்டிருக்கும் நம்ம அந்த பாஷையில போடுகணும் அதனால பிரம்ம கஷத்திரம் பிரம்மக்ஷத்ரம் பிரம்மக்ஷத்ரம்னு வேதத்துல திரும்பின பக்கமெல்லாம் இருக்கு அந்த ஹோமம் எந்த ஹோமம் பண்ணினாலும் சரி அந்த ஹோமத்தில் கடைசியில் முடிக்கிற போது அரசியலும் ஆன்மீகம் உருப்படட்டும் உருப்படட்டும் தான் ஹோமம் பண்றாங்க சித்தஞ்சஸ்வாக சித்தா ஏதன்னா ஸ்வாஹா சஸ்வாகா சித்தியாயுதன் நவமா ஆகூத்தா ஆ ஆகூத்தியாதன்னா

இவங்களாம் சமூகத்துக்கு சமூகத்தினுடைய அமைதியை காக்கக்கூடியவர்கள் அவனுக்கும் பிராமணனுக்கும் பணத்தில் மோகம் வந்துடுத்து அரசியல்வாதிக்கும் பணத்தில் மோகம் வந்துடுத்துன்னா தர்மம் எங்கே போகும் பிராமணனுக்கும் பணத்தில் மோகம் தெரியறது இல்லையா மோகம்ங்கிறது வேற வேணுங்கிறது வேற பிராமணனுக்கும் பணத்தில் மோகம் இந்திரிய சுகத்தில் மோகம் அரசியல்வாதிக்கும் இந் பணத்தில் மோகம் இந்திரிய சுகத்தில் மோகம்னு சொன்னால் அர்த்தகாம பிரதானவாதிகள் ஆயிட்டார்கள் பிராமணர்களும் அர்த்த அர்த்தகாமத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார்கள் ஆனால் தர்மத்தை பற்றி மோட்சத்தை பற்றியும் பேசுறதுக்கு எங்கே ஆள் இருக்க முடியும் இதுக்கடையில் வாழ்கிறோன்னா இதுவே பெரிய அதிசயம்தான் டோட்டலாக ஒன்றும் போகலை எதுக்கு சொல்கிறேன் பகவத்கீதையில் பகவான் அந்த மூணாவது ஸ்லோகம் நாலாவது அத்தியா மூணாவது அத்தியாயம் நாலாவது அத்தியாயம் இதில் எல்லாம் இது பகவான் சொல்லியிருக்கு அஞ்சாவது அத்தியாயம் இதில் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் ஞாபகம் இருந்தால் புரியும் அதை அடிப்படையாக ஒட்டி தான் ஆதிசங்கர் எழுதினார் அதே அடிப்படையாக வச்சு தான் இந்த உபனிஷ் இதெல்லாம் எங்கேருந்து வந்திருக்குன்னா அது உபனிஷத்துலேருந்து வந்திருக்கு இந்த முதல் ரெண்டு மந்திரம் இந்த ரெண்டு தர்மத்தை பற்றி தான் பேசுகிறது முதல் தர்மம் நிவிற்த்தி தர்மத்தை பற்றி பேசுகிறது முதல் மந்திரம் மந்திரம் பிரிருத்தி தர்மத்தை பற்றி பேசுகிறது இது ரெண்டும் தான் இந்த விஷயத்தை நான் சொல்ல வந்தேன் ஆகவே இந்த முதல் மந்திரமும் இரண்டாவது மந்திரமும் வேதத்தினுடைய தர்மங்கள் இரண்டை பற்றி சொல்லி அந்த தர்மத்தை கடைபிடிப்பவர்களுடைய தன்மைகள் ஸ்வரூபம் ஹேது ஸ்வரூபம் காரியம் அவதி பலம் எல்லாத்தையும் விளக்கமா சொல்லுகிறது நான் பற்றி ரொம்ப சொல்லலைனா எல்லாத்துக்கும் பரிபூர்ண காரணம் என்னன்னா ஸ்மூத் கோயிங் பீஸ்ஃபுல் லைஃப் அவ்வளோதான் இப்போ இந்த கேம்ப் பீஸ்ஃபுல்லாக நடக்கணும்னா என்ன பண்ண வேண்டியிருக்கு நம்ம பீஸ்ஃபுல்லாக பீஸ் எல்லாம் தர்மத்தை கடைப்பிடிக்கிறோம் இல்லையா கரெக்டாக சாப்பாடு போகிறோம் நம்ம வீட்டில் எப்படி பண்ணுவோமா சாப்பிட்ற நேரத்துக்கு கரெக்டா போயிடுறோம் கோயில் நேரத்துக்கு கரெக்டாக எல்லாம் ரொட்டின் அதுக்கு பேர் தான் தர்மம் இது மாதிரியே ஒரு ஒருத்தரும் அவங்க அவங்க ஆசைப்பட்டு வாழ்ந்துட்டா அதுக்கு பேர் தான் தர்ம வாழ்க்கை ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது ஃபோர்ஸ் பண்ணி வாழ்கிறது தப்பு இல்லை ஃபோர்ஸ் பண்ணினாலும் அது நாம் ஆசைப்படும் இப்படி இப்படி இந்த மாதிரி பண்பாடுடைய வாழ்க்கையை எங்கள் மீது திணிப்பதை திணிப்பதுங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது எங்களுக்கு சொல்லி கொடுப்பதை நாங்கள் வரவேற்கிறோம் அதை விரும்புகிறோம் அதை ஆசைப்படுகிறோம் அதில் நாங்கள் குறை சொல்லவில்லை அப்படி சொல்லி ஏற்றுக்கிறோம் பாருங்க அது ரொம்ப முக்கியம் வேதம் சொல்லிருக்கு வேதம் என் வேதம் சொல்லி எடுத்து நான் வேதத்தை மீற மாட்டேன் என் புத்தி என்னை தப்பாதான் கொண்டு போகும் தஸ்மாத் தே காரிய அகாரிய வாழ்க்கையில சாஸ்திரம்தான் பிரமாணம் நான் எதை பேச எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறதுக்கு ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்தம் இதார் சாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்கோ அப்படி நான் வாழ்கிறேன் ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு அதை கவனிச்சு பார்க்கணும் ஒழுக்கம் ஒழுக்கத்து நீத்தார் அந்த சொல்லு ரொம்ப ஆழமானது அதே மாதிரி பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இந்த சொற்களை எல்லாம் யோசிச்சு இதெல்லாம் என்னென்ன ஒழுக்கம்னாலே வைதிக தர்ம ஆச்சரணம்னு அர்த்தம் வைதிக தர்ம ஆச்சரணம் வைதிக தர்மம்னா அந்த சொல்ல கேட்டால் ஏதோ பிராமினிசம் மாதிரி தோணும் அறிவு நூல்களின் வழியின்படி அறிவு நூல்கள் அறிவுறுத்திய அறங்களின்படி வாழ்வாங்கு வாழுதல் தான் வைதிக தர்ம ஆச்சரணம் தமிழில் போட்டால் சரி இது நமக்கு உண்டு போல் இருக்கு அப்படின்னு தோணும் அப்படி ஒரு தோற்றம் உண்டாயிடுச்சு எல்லாரும் தர்மம் தான் தர்மத்தை விட்டு யாரும் விலக முடியாது ஜாதி தர்மம் குல தர்மம் பிரஜா தர்மம் எல்லா தர்மங்களும் இருக்கு அதனால உபனிஷத் என்ன பண்ணுறதுன்னா அந்த அந்த வாழ்க்கை முறையை ஞாபகம் வச்சு அந்த வாழ்க்கை முறையில் என்ன பண்ணணுமோ அந்த விஷயத்தை சொல்றது அதுதான் இந்த ரெண்டு மந்திரங்களையும் நம்ம பார்க்குறோம் பூர்ணமதா மந்திரத்தையும் கவனித்தோம் அதில் எனக்கு இன்னும் இன்னும் கொஞ்சம் ஒன்று சொல்லணும்னு தோன்றுகிறது பூர்ணமேவோ அவசிஷியத்தேன்னு சொல்லி முடித்தோம் இல்லையா இது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொன்னேன் அது இன்னும் கொஞ்சம் விளக்கியிருக்கலாம் விளக்கியிருக்கலாமோங்கிற எண்ணம் எனக்கு தோன்றியதுனால இப்போ அதை திரும்ப சொல்கிறேன் அதே தான் இங்கேயும் வரப்போகிறது ஈஷாவாஸ்யம் சர்வம் இப்போ மந்திரத்தில் என்ன பார்த்தோம் பூர்ணமதா மந்திரத்தில் ஜீவாத்மாவும் பூர்ணம் பரமாத்மாவும் பூர்ணம் அது ஞாபகம் வச்சுங்க நிருபாதிக ஈஸ்வரகா நிருபாதிக ஜீவஹா அதாவது இது இப்போ இங்கே ரெலவெண்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இதை சொல்கிறேன் ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம்னு இருக்கு இல்லையா அதுக்கு பொருத்தமாக இருக்குங்கிறதுக்காக தான் அதை திரும்பவும் சொல்கிறேன் அந்த வார்த்தையை சொல்லி முடித்தா இது இன்னும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணுறது எனக்கு சௌரியமாக இருக்கும் உங்களுக்கு புரிய வைக்கிறது எனக்கு சௌரியமாக இருக்கும் நிருபாதிக்க ஈஸ்வரன் நிருபாதிக ஜீவன் பூர்ணம் நிருபாதிக ஈஸ்வரஹா பூர்ணஹா நிருபாதிக்க ஜீவஹா பூர்ணஹா சொன்னதான் கொஞ்சம் திரும்பவும் அதை ஒழுங்குபடுத்தி சொல்கிறேன் அவள் வேகமாக நிறைய அப்படி இப்படிலாம் சொல்லுவேன் ஆக நாமரூபங்களற்ற இறைவன் பூரணமானவர் நாமரூபங்களற்ற உயிரும் பூரணமா உயிர்னா ஜீவனும் பூர்ணமானது பெயர் வடிவங்களற்ற இறைவன் நிர்குண ஈஸ்வரன் நிராகார ஈஸ்வரன் நிருபாதிக்க ஈஸ்வரன் இப்படிலாம் போட்டுக்கணும் நிர்மாயித்த ஈஸ்வரன் நிருபாதிக நிராகார நிர்குண ஈஸ்வரன் என்னவா இருக்கார் பூர்ணமா இருக்கார் பூர்ணம்னா என்ன அர்த்தம் தேசகால வஸ்து பரிச்சேத ரஹிதா ಸಜಾತಿಯ ವಿಜಾತಿಯ ಸ್ವಗತ ಭೇದ ರಹಿತಾ ಉಪಾದಿಯೇ ಕಡೆಯ ಕಾಲದೇಶ ವಸ್ತು ಪರಿಚೇದ ಸಾಮಾನ್ಯ ವಿಶೇಷ ರಹಿತ ಎಲ್ಲ ಅನುವೃತ್ತಿ ವ್ಯಾವೃತ್ತಿ ರಹಿತ ಈಶ್ವರ ಪೂರ್ಣ ಅದೇ ಮಾದಿ ಇದು ಇನ್ನು ಜೀವನ ಎದು ನಿರ್ಗುಣ நிராகார நிருபாதிக ஜீவன் பெயர் வடிவங்கள் அற்றவன் உடல் மனம் புத்தி இவைகளை கடந்தவன் பூர்ணமான ஜீவன் உடல் மனம் புத்திகளை கடந்த ஜீவனும் பூர்ணமே இப்போ ஒரு கேள்வி வர்றதுனால இந்த ரெண்டு பூர்ணம் இருக்க முடியாதுன்னு நம்ம சொல்றதுனால இது இந்த ரெண்டு வாக்கியம் இருக்கே இது மகா வாக்கியம் முதல்ல பூர்ணம் பூர்ணம் இதங்கிறது பூர்ணம்ங்கிறது ரெண்டுலேயும் இருக்கு அதஹா மாறி இருக்கு அதஹா இதங்கிறது வந்து ஜீவ ஈஸ்வர உபாதியை குறிக்கிறது பூர்ணம்ங்கிற சப்தம் ஒரு திரும்ப ரிப்பீட் பண்ணியிருக்கே தவிர ஐக்கியம்தான் ஒன்றுங்கிற அர்த்தம் அபேத ஜானத்தை தான் கொடுக்கறது ஜீவனும் ஈஸ்வரனும் பூர்ணம் ரிப்பீட்டேஷனுக்கு அதஹா பூர்ணம் இதம் பூர்ணம் அப்படின்னு நான் என்ன அர்த்தம் அதுவும் பூர்ணம் இதுவும் பூர்ணம் பூர்ணம் தான் ரெண்டு பூர்ணம் கிடையாது யுக்திக்கு விரோதம் ரெண்டு பூர்ணம் இருக்க முடியாது ஆகினால அதுவும் பூர்ணம் இதுவும் பூர்ணம் என்ன அர்த்தம் ரெண்டும் ஒன்றுன்னு அர்த்தம் அதுவும் இதுவும் தான் வேற மாதிரி தெரிகிறது அதுவும் இது ஒண்ணுன்னு எப்படி நீங்க சொல்லுவீர்கள் அப்படின்னா இது முதல்ல வச்சுக்கணும் அதஹா பூர்ணம் மகா வாக்கியம் மகா வாக்கியம் அபேத ஜான போதக வாக்கியம் அத்வைத ஜான போதக வாக்கியம் ஐக்கிய ஜான போதக வாக்கியம் மகா வாக்கியம் மகா வாக்கியம்னா நீளமான வாக்கியம் இல்லை கடவுளும் நீயும் ஒண்ணுன்னு சொல்றது அத்வைத ஜத்துக்குதான்க்கியம் பேர் அத்தான வாக்கியம் மகாக்கியம் போதக வாக்கியம் மகா வாக்கியம் மகா வாக்கியத்துக்கு லக்ஷணம் அதாவது வேற்றுமையை அறவே நீக்கும் அறிவை தரும் சொற்றொடர் மகாவாக்கியம் என்று அழைக்கப்படுகிறது சொன்ன புரியுது இல்லையா வேற்றுமையை அறவே நீக்கும் வேதாந்த வாக்கிய சொற்றொடர் வேற்றுமையை அறவே அழிக்கும் அல்லது நீக்கும் வேற்றுமையை அறவே அழிக்கும் அறிவை தரும் சொற்றொடரே வேற்றுமையை அறவே நீக்கும் தரும் சொற்றொடர் மகாவாக்கியம் என்று சொல்லப்படுகிறது அழிக்க அழைக்கப்படுகிறது சரி அப்போ இது ஐக்கிய ஜானத்தை சொல்லி கொடுக்குறது மகா வாக்கியம் பூர்ணமதா பூர்ணமிதம்ங்கிறது மகா வாக்கியம் அது எப்படி மகா வாக்கியமாக இருக்குது அப்படி சொன்னால் பூர்ணாத்து பூர்ணம் உதச்சது ஏன்னா ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இருக்கிற காரண சம்பந்தம் காரண காரிய சம்பந்தமாக இருக்கு ஈஸ்வரனு சொல்லிட்டாலே ஜெகத்தை குறிக்கும் நான் ரெண்டு மூணு விதமாக சொல்லியிருக்கேன் நான் திரும்ப திரும்ப அதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தால் நடக்காது காரிய பிரம்மன் காரண பிரம்மன் சங்கராச்சாரியார் சொல்லிருக்காரு அந்த இதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன் நான் உங்களுக்கு தரப்போகிறேன் எதாப்புறம் தரேன் அதெல்லாம் கொஞ்சம் என்ன எனக்கு வேலை இருக்குது ஆ பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உள்ள சம்பந்தத்தை ரெண்டாவது லைன் சொல்றேன் ரெண்டாவது ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் செகண்ட் குவார்ட்டர் என்னதுன்னா பூர்ணாத்து பூர்ணம் உதட்சியத்து இது என்ன ஆயிடுறதுன்னா எப்படி ஒன்றுன்னு கேட்டால் ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்கிற சம்பந்தம் காரண காரிய சம்பந்தம் காரண காரிய சம்பந்தம் பூர்ணாத்து பூர்ண உதச்சியத்தேன்னு சொல்கிற போது என்ன பண்ணிக்கணும் கேட்டால் இங்கே தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு அதகா பூர்ணம் இதம் பூர்ணம் கஷ்டமாக இல்லை பூர்ணம் அதுவும் பூர்ணம் இதுவும் பூர்ணம்னு சொன்னால் அது திரும்பச் சொன்னதுன்னு நம்ம சொல்லி சமாளிச்சு விடலாம் இல்லையா அதுவும் பூர்ணம் இதுவும் பூர்ணம்னா இந்த நாமரோ அதாவது நாம நாமரூபங்களற்ற இறைவனும் பூர்ணம் அதனாலதான் சித்மோகன் சாமி டிரான்ஸ்லேஷனில் பார்த்தா தோற்றத்துக்கு அப்பால் உள்ளது பூர்ணம்னு எழுதியிருப்பார் தோற்றத்துக்கு அப்பால் உள்ளது பூர்ணம் தோன்றியிருப்பதும் பூர்ணம் தோற்றம்னு அவர் சொல்றதை எதை குறிக்கிறதுன்னா நாம ரூபத்துக்கு நாமரூபத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கிறது பூர்ணம் அப்படின்னு அர்த்தம் அவர் சொல்ற அர்த்தம் நாம ரூபத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கிறது பூர்ணம்னு சொல்கிறார் அப்ப நம்ம என்ன நானும் முதல்ல ஞாபகம் நிருபாதிக ஈஸ்வரஹா பூர்ணஹா நிருபாதிக ஜீவஹா பூர்ணஹா அது முடிஞ்சு போயிடுச்சு மகா வாக்கியம் ஓவர் ஆனால் அடுத்தது என்னன்னா அது எப்படி மகா வாக்கியம் ஆகும் அப்படின்னு சொன்னா ரெண்டு பேருக்கு உள்ள சம்பந்தம் காரண காரிய சம்பந்தம் அதை பூர்ணாத்து பூர்ணமுதர்ச்சியேங்கிற வார்த்தையை நம்ம சிம்பிளா போடணும்னா எப்படி போட்டுக்கலாம்னு கேட்டா கடவுளிடமிருந்து ஜீவன் தோன்றுகிறான் தான் நம்ம எழுத முடியும் இறைவனிடமிருந்து உலகம் தோன்றுகிறது பூர்ணாத்து பூர்ணமுதட்சியத்தைன்னு சொன்னால் இறைவனிடமிருந்து உலகம் தோன்றுகிறது கடவுளிடமிருந்து ஜீவன் தோன்றுகிறான் ஜீவன் எப்படின்னு சொன்னால் அது எப்படி அர்த்தம் பண்ணிக்கிறதுன்னா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த இடத்துல பூர்ணம்ங்கிற வார்த்தையை எப்படி கடவுள்னு அர்த்தம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் நமக்கு அந்த மனசில் அந்த பூர்ணம்னாலே நிறைவுங்கிறது நிறைவிலிருந்து நிறைவு தோன்றுகிறதுன்னு சொன்னால் சரி வரல முழுமையிலிருந்து முழுமை தோன்றுகிறதுனா யுக்திக்கு உதைக்கிறது ஆகையினால என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா நீங்கள் என்ன போட்டுக்கணும்னா தன்னுடைய பூரணத்தன்மையை விட்டு விலகாமலேயே மாயையினால் இப்படி போடணும் தன்னையுடைய பூரணத்தன்மையை விட்டு விலகாமலேயே மாயையினால் மாயா சகிதமான ஈஸ்வரன மாயா சகிதமான பிரம்மனிடமிருந்து சோபாதிக பூர்ணாத்துன்னு போட்டால் சௌரியமாக இருக்கும் அங்கே என்ன சொன்னோம் நிருபாதிக ஈஸ்வரஹா பூர்ணஹா நிருபாதிக ஜீவஹா பூர்ணஹா அதை முடிச்சுக்கணும் இந்த நிருபாதி ஞாபகம் எனக்கு இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸை யூஸ் பண்ணாமல் டீச் பண்ண முடியாது நானும் என்னெல்லாம் பிரயத்தனம் பண்ணி தான் சொல்கிறேன் ஆனால் அதுக்கு லிமிட்டேஷன் இருக்குது ஏன்னா டெக்னிக்கல் டைமே தேவ திடீர்னு போய் மெடிக்கல் கிளாஸில் ஒருத்தவங்க உட்காந்து வைங்களேன் ஒன்றுமே புரியலையே அப்படின்னா புரிஞ்சா தான் அதிசயம் ஒரு மெடிக்கல் காலேஜில் வந்து ஒரு மூணாவது வருஷம் மெடிக்கல் காலேஜில் படிச்சுன்னு இருக்கான் ஒருத்தன் அவன் கிளாஸ் நடக்கிறது அங்கே கிளாஸில் நம்மளும் போய் உட்காந்துருவோம்னு வச்சோங்களேன் அது என்ன வாத்தியார் சொல்கிறது ஒன்றுமே புரிய மாட்டேங்க நீ அதுக்கு குவாலிஃபைடே இல்லை அதனால தான் இதுக்கு எதாவது வழி இருக்கான்னு நானும் யோசிச்சுன்னு இருக்கேன் டீச்சர்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது எப்படி அதனால் நிருபாதிக நிருபாதிக ஈஸ்வரகா பூர்ணஹா நிருப்பாதிக ஜீவகா பூர்ணஹா அது ஓவர் அப்போ என்ன போட்டுக்கணும்னா சோபாதிக பூர்ணாத்து சோபாதிக பூர்ணம் உதட்சியத்தை அப்படி போட்டுக்கணும் சோபாதிக பூர்ணாத்து சோபாதிக பூர்ணம் உதட்சியத்தை அப்படி போட்டோம்னா காரணத்திலிருந்து காரியம் உண்டாகிறது அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் தண்ணீர் அலை கடல் இதெல்லாம் போட்டுவிட்டோம் ஜலஸ்வரூபமான சமுத்திரத்திலிருந்து ஜலஸ்வரூபமான தரங்கம் தோன்றுகிறது அப்படி சொல்லிவிடுறோம் பூர்ணஸ்வரூபமான ஈஸ்வரனிடம் இருந்து பூர்ணஸ்வரூபமானு சொன்னால் என்ன அர்த்தம் அந்த இதை ஐக்கியத்தை சொல்கிறதுக்காக தான் இப்படி சொல்லின்னு இருக்கோம் அந்த ஐக்கியத்தை சொல்லணுங்கிறதுக்காகவே உபரிஷத்தை இப்படி சொல்கிறது காரண காரணிய சம்பந்தம் இருந்தால் தான் ஐக்கியம் சொல்ல முடியும் ஆகவே தான் சொன்னோம் பூர்ணாத்து பூர்ணமுதட்சத்தை அப்படி சொல்லிட்டு மூணாவது லயன் அடுத்தது நாலாவது பாதம் முதல் பாதம் என்ன பூர்ணமதா பூர்ணமிதம் இரண்டாவது பாதம் என்ன பூர்ணாத்து பூர்ணமுதட்சியத்தை மூணாவது பாதம் என்ன பூர்ணசிய பூர்ணமாதாய ஆதாய பாதம்னா புரியுறது அந்த ஸ்லோகத்தில் குவாட்டர் அப்புறம் வந்து பூர்ணச பூர்ணம் ஆதாயங்கிறது மூணாவது பூர்ணமே அவசிஷதைங்கிறது நாலாவது பாதம் பூர்ணச பூர்ணமாதாய அப்படின்னு சொன்னால் என்ன பண்றதுன்னா இந்த பூர்ணஸ்யங்கிற வார்த்தையில் சோபாதிக ஜீவ ஈஸ்வரையோஹோ அப்படி போட்டுக்கணும் அது பூர்ணசியங்கிறது ஏகவச்சனமாக இருந்தாலும் ஷஷ்டி ஏகவச்சனமாக இருந்தாலும் நம்ம வந்து சௌரியத்துக்காக வேண்டி பூர்ணஸ்ய இஸ் ஈக்வல் டு சோபாதிக ஜீவ ஈஸ்வரையோஹோ சோபாதிக ஜீவ ஈஸ்வரையோஹோ பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஆதாய பூர்ணஸ்வரூபம் பூர்ணஸ்வரூபம்வா எப்படி இருக்கு பூர்ணம் ஆதாயங்கிறது என்ன அர்த்தம் பூர்ணஸ்வரூபம் சோ இந்த பார்த்தா புரிஞ்சு போயிடும் பூர்ணீக்குவல் டு சோபாதிக ஜீவ ஈஸ்வரயோகன்னு பொட்டை பூர்ணிவல் டு ஜீவசிய சோபாதிக ஜீவ ஈஸ்வரையோ பூர்ணம் ஆதாய பூர்ணஸ்வரூபம் பூர்ணஸ்வரூபத்தை அறிந்தால் அறிந்துன்னு போட்டிருக்கு அறிந்தால் அறிந்தால் அறிந்து பிராக்கெட்ல அறிந்தால் அப்படின்னு போடணும் ஆதாய பூர்ணமேவ அவசிஷே பூர்ணஸ்வரூபம் ஏவ அவசிஷது இதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ரெண்டு பூர்ணத்தை சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்லிது ஒரு பூர்ணம் தான் இருக்குன்னு சொல்லித்து அப்ப என்ன அர்த்தம் இன்னொரு பூர்ணம்ங்கிறது உன்னுடைய சிந்தனையை சிந்திக்கும்படி சிந்தனா சக்தியை சிந்திக்கும்படி பண்ணின தான் பூர்ணச பூர்ணமாதாய பூர்ணமே அவசிஷத்தின்னு சொன்னால் அந்த பூர்ணஸ்வரூபம் சொரூபம் ஏவ அவசிஷா என்ன அர்த்தம் சோபாதிக ஜீவ ஈஸ்வரா வித்யா நிரஸ்தகா ஜீவ ஈஸ்வரவு வித்யா நிரஸ்தௌ ஓட்டுட வேண்டிதான் வித்யா நிரஸ்தம் ஏன்னு கேட்டால் இந்த ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இருப்பே இல்லை ஜீவனாவது ஈஸ்வரனாவது எப்படி குடம் என்ற சொல்லுக்கு குடம் என்ற சொல் மண்ணை சார்ந்திருக்கிறதா குடத்தை சார்ந்திருக்கிறதா குடம் என்ற சொல் தனி இருப்புடையதா அப்படின்னு கேட்ட குடம் என்ற சொல் குடம் என்ற சொல் தனி இருப்புடையதான்னா மண் என்ற சொல்லுக்கு தனி இருப்பு இருக்கிறது சுய இருப்பு இருக்கிறது அதுக்கு தான் ஸ்வத்சத்தான்னு சொல்கிறோம் குடம்ங்கிற சொல்லுக்கு ஸ்வத்சத்தா கிடையாது

இந்த மிருத்திக்கேத்தேவ சத்தியம் ஈஸ் ஈக்குவல் டு பூர்ணமே அவசிஷம் பூர்ணமே அவசிஷத்தே அது கூட போடலாம் பூர்ணமேவ அவசிஷத்தை ஈஸ் ஈக்குவல் டு மிருத்திகேத்தேவ சத்தியம் இவாங்கிறது முக்கியம் இப்போ புரிஞ்சுக்கணும் நீங்க அப்ப இது என்ன இதுனா ரெண்டாவது என்ன ஆச்சுன்னா முதல் வாக்கியத்துக்கு ரெண்டாவது வாக்கியத்துக்கு என்ன வித்தியாசம்னா ரெண்டாவது முதல் லைன் ரெண்டு பார்த்தையும் சேர்த்து சொல்றேன் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ண பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சத்தை பூர்ணச பூர்ணமாதாய பூர்ணமேவசிஷது என்னதுன்னா பூர்ணமேவசிஷதேன்னு சொன்னால் இன்னொரு பூர்ணம் சொன்னமே நாமரூபசித பூர்ணம் மித்யா நாமரூபசித பூர்ணம் மித்யா இல்லை நாமரூபம் நாமரூபே மித்யா மித்யாவுக்கு விபக்தி கிடையாது அது அவ்யயம் மித்யா சப்தம் வந்து அவ்வயசப்தம் அது மித்யா மிச்சிய மித்யாகான ஆகாராந்த ஸ்திரீலிங்கம் எல்லாம் மித்யா கூடாது சகித பூர்ணம் மித்யான் என்ன அர்த்தம் பூர்ணத்தை நீக்கிட்டு நம்ம சொல்லணும் நாமரூபத்தை மித்யா அது உபனிஷத்தோட கை உபனிஷத்து கையாள் முறை அப்படி இருக்கு அவ்வளவு என்ன அர்த்தம்னா இந்த ஹோல் பூர்ணமத பூர்ணமிதனுடைய தாத்பர்யம் என்னன்னா பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யம் பிரம்ம சத்யம் ஃபர்ஸ்ட் லைன் மித்யாங்கிறது ரெண்டாவது லைன் பூர்ணச பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யத்தே அப்படின்னு சொல்றதெல்லாம் இத்தனை இதுக்குள்ள அடங்கியிருக்கு அதனால இந்த மந்திரம் என்ன பண்ணுகிறதுனா இதம் சர்வம் ஈஷா வாஸ்யம் இதம் சர்வம் அப்படின்னு சொல்ற போது இவை அனைத்தும் இவை அனைத்தும்னு சொன்னால் நம்முடைய அனுபவத்தில் இருக்கிற அனைத்தும் எத்கிஞ்ச ஜகத்தியாங்கிற ஒரு வார்த்தை இருக்கு எத்கிஞ்ச ஜ இதம் சர்வம் ஜகத் அந்த போட்டா சௌரியமா இதம் சர்வம் ஜகத்து ஈஷா வாஸ்யம் இந்த இந்த ஜகத்து முழுவதும் இந்த ஜகத்து அனைத்தும் இந்த உலகம் அனைத்தும் அண்டங்கள் அனைத்தும் நம்ம அனுபவத்தில் காணப்படுகின்ற அனைத்தும் அனைத்து உலகங்களும் தோன்றி மறைகின்ற நம் கண் முன்னாலேயே தோன்றி இருந்து மறைகின்ற அனைத்து வஸ்துக்களும் நம்முடைய அனுபவத்தில் நம்ம உடம்பு தோன்றி இருக்கிறது நமக்கு தெரியும் நம்ம உடம்பு இருந்துருக்கிறது நமக்கு தெரியும் நம்ம உடம்பு அழிய போகிறது நமக்கு தெரியுமோ தெரியாதோ நம்மளால் அனுமானம் பண்ண முடியுமா முடியாதா அழிஞ்சப்பறம் வந்து அழிஞ்சு போச்சா இல்லையான்னு தெரியுமா தூங்கினதுக்கப்புறம் தூங்கிட்டேன்னா தெரிய போகிறது தெரிஞ்சால் தூக்கமா துக்கம் அதே மாதிரி நிறைய பேர் அழியிறத பார்த்துன்னு நிறைய பேர் போ குற இப்போ நமக்கு தெரிஞ்ச குழந்தை எல்லாம் பிறக்கிறது அதுக்கப்புறம் அது இருக்குது அது சாகிறதை நம்மளே பார்க்குறோம் ஜாதஸ்தேகி திருவோ மிருத்யு ஆகையினால தோன்றி இருந்து மறைகின்ற வாழ்ந்து என்னெல்லாமோ பண்ணி சாகின்ற அனைத்தும் இதம் சர்வம் ஜகத்து அப்போ எக்கிஞ்ச ஜெகத்தியாம்னு போட்டிருக்கு அதுக்கு எத்தனையோ அர்த்தங்கள் உள்ளே வச்சுன்னு இருக்காங்க ஜெகத்யாம்னா பிருத்திவியாம் இந்த பூமில் மண்ணில் அப்படின்னு சொல்லலாம் ஜெகத்யாம்னா ஜகத்தியாங்கிற வார்த்தையும் சரி ஜகத்துங்கிறதும் சரி எல்லாம் ஒன்று தான் ஜகத்தில் இருக்கிற ஜகத்துன்னு என்ன சொல்கிறது ஜகத்தில் இருக்கிற ஜெகத்து அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் அர்த்தம் சர்வம் இந்த உலகத்தில் இருக்கிற தோன்றி மறைகின்ற அனைத்தும் இந்த உலகத்தில் இருக்கிற தோன்றி மறைகின்ற அனைத்தும் சங்கராச்சாரியார் பிருத்திவியாம்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டார் ஜெகத்யாம்னு சொல்லி ஆனால் நம்ம இந்த எத்கிஞ்சங்கிற வார்த்தை என்னன்னா மிச்சம் மீதி இல்லாமல் அப்படின்னு போடட்டோம் எத்கிஞ்சங்கிற பதத்துக்கு ஒன்றும் விடக்கூடாது இதில் ஒரு அயோட்டா கூட விடக்கூடாது எல்லாமேன்னு தான் அர்த்தம் இல்லை இல்லை இதெல்லாம் சரி அது மாத்திரம் ஈஸ்வரன் கிடையாதுன்னு சொல்ல முடியாது எல்லாமே தான் அர்த்தம் அதனால தான் இன்னொரு வார்த்தை உபனிஷத்தை இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காங்க அதான் ஏக வாக்கியத்தான் நம்ம போடுவோம் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கிறது இங்கே சேர்த்துக்கணும்னா எச்ச கிஞ்சி ஜகத் சர்வம் திருஷ்யத்தே ஸ்ரூயத்தே பிவா திருஷ்யத்தே ஸ்ரூயத்தே அன்னைக்கே சொன்னேன் முதல் வகுப்புலேயே சொல்லியிருக்காது திருஷ்யத்தேன்னா அனுபவிக்கப்படுறது ஆனால் கேட்குறோம் சொர்க்கம் இருக்கு ரொம்ப அருமையாக இருக்குமா நரக்கம் இருக்குது சொல்கிறோம் இந்த இடத்துல என்ன அர்த்தம் நரக்கமும் தான் அர்த்தம் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்காக தான் இதெல்லாம் சொல்றது சொர்க்கம் மாத்திரம் பகவான் இல்ல இறைவன் இல்லை நரகமும் இறைவன் தான் அந்த தேசங்களெல்லாம் இறைவன் தேசவியாபி கால வியாபி வஸ்து வியாபி நம்ம மனசுல என்ன இருக்குன்னா எது வேறையும் தெரியவே தெரியாது வேறேன்னு ஒன்றுமே தெரியாது நம்மளை மதிக்கிறவனும் நம்ம நானும் அவனும் மதிக்கிறவனும் ஈஸ்வரன் மதிக்கப்படாதவனும் ஈஸ்வரன் எல்லாம் அப்படி இருந்தா நம்ம எதாவது கேட்போமா உலகத்தில் என்ன மதிக்கடைன்னு சொல்லுவோமா புகார் பண்ணுவோமா என்ன இருந்தாலும் சுவாமி வேதாந்தம் இருக்கட்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும் தெரியும் எனக்கும் தெரியும் தான் வேதாந்தம் என்ன இருந்தாலும் லௌகிக்கம்னு ஒன்று இருக்குது பாருங்க இந்த வை அதுதான் சம்சாரம் வேறு ஒன்றும் இல்லை இருந்தாலும் லௌக்கிகம் வியாபிகாரிக்கம்னு ஒன்று இருக்கே அப்படி பார்க்குற போது சிலதெல்லாம் பார்க்கத்தானே வேண்டியிருக்கு அப்படின்னா நம்மளால் லௌக்கிக வை விவகாரத்தை வை விட நம்மளால் முடியலை முடியலன்னா என்ன அர்த்தம் நமக்கு இன்னும் அட்டாச்மெண்ட் இருக்குதுன்னு அர்த்தம் உலக வாழ்க்கையில் எப்படியா காப்பாற்றணுமே இந்த உடம்ப நடத்தணுமே இதுக்கு ஒரு இடம் ஆகும் இதை சா இதை காப்பாற்றி ஆகணும் இதுக்கு அப்பப்போ காலம்புற மத்திய மத்திய அமிர்தபானியம் சமர்ப்பயாமி எல்லாம் மிருத்தாகணும் இதை காப்பாற்றி ஆகணுமே நமக்கு சரீரத்தில் அபிமானம் போயிட்டு தான் என்ன இது இப்படி தியாகம் பிராயோபவேசம் பண்ணலான்னு நினைக்கிறோம் அது பண்ண வேண்டாம் தேவையில்லை இந்த ஞானத்தை என்ஜாய் பண்ணுவோம் ஆனால் எவ்வளவு தூரத்துக்கு அதுக்கு அப்படியே இழுத்துன்னு போயிடும் ஞானி நாமக்கு சேத்தாம்சி தேவி பகவதி ஹிசா பலாதாகிருஷ்ய மோகாய மகா மாயா பிரயச்சதி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது இழுத்துட்டு போயிடும் அதில் இந்த மாதிரி கேம்புக்கு வந்து வந்து அப்பப்போ என்ன பண்ணணும்னா அதை வந்து அளவு படுத்திக்கணும் போகிறோம் இவ்வளவு மேலே வேண்டாம் அப்படி வச்சுக்கணும் என்ன சொன்னேன் இல்லையா வேதாந்தம் இருக்கட்டும் சுவாமிஜி என்ன இருந்தாலும் நான் இப்போ எனக்கு என் ப்ராப்ளத்தை கொஞ்சம் சொல்லணும்

நரக்கமும் ஈஸ்வரன் தான் ரெண்டும் கட்ட லோகமும் ஈஸ்வரன் தான் இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து வந்து என்னதுன்னா என்னது ஆக்கியா சொல்றார் அர்ஜுனன் கேட்குறான் இல்லையா உக்ரூபமா இருக்கு எல்லாம் பீஷ்மர் துரோணர் எல்லாம் உள்ள போயிட்டு இருக்காங்களே அர்ஜுனன் பார்க்குறான் விஸ்வரூபத்தில் வந்து அத்தனையும் பிரளயம் மகா பிரளயம் நடக்கிறது வாய்க்குள்ள அத்தனை பேரும் பகவானுடைய வாயிலான் நெருப்பு ஜுவலனம் பத்தங்க விட்டில் பூச்சி போற மாதிரி எல்லாம் உள்ள போயின்னு இருக்காங்க ஈசான சர்வ வித்யா நாம் ஈஸ்வர சர்வ ஈஸ்வர நாம் பிரம்மாதிபதிர் பிரம்மணோதிபதிர் பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவோம் சம்ஹார மூர்த்திங்க சிவன் இப்போ தாண்டவம் ஆடிட்டு இருக்காருங்க நம்ம என்ன பண்ண முடியும் ஆனால் வந்து இப்போ நான் இதை சொன்னேன்னு வச்சுங்க வெளியில் அவ்வளோதான் தமிழ் இன உணர்வு இல்லாதவன் தமிழ் இன துரோகி சொல்லுவானா மாட்டானா இதெல்லாம் சொல்லி எங்கே பார்த்தாலும் எழுதி அது மாதிரி கேட்க வேண்டாம் நம்ம ஜாதியை விசேஷமாக கேட்டு எழுதுவான் இந்த ஆள் யார் ஜாதி இந்த ஆதிக்கம் ஒழிக அன்றிலிருந்து இன்று வரை முயலுகிறோம் இன்னும் ஆங்காங்கே அவைகள் அவைகள் முளைத்து வருகின்றன அவைகளை அடியோடு நீக்காவிட்டால் சமூகம் சீர்குலைந்து போகும் அப்படின்னா பேசு காரை சாரமாக பேசி சோடா பாட்டிலில் சோடா வாங்கி குடிச்சுட்டு போகிறதானே இங்கேருந்து அங்கே போய் பார்க்கறது தானே என்ன இங்கே உட்காந்து சௌகரியமாகவே உட்கார்ந்துட்டே சொல்லிட்டு இருக்கான் ஆக எல்லாம் இதுதான் எங்கே பாலைவனமாக இருந்தாலும் சரி சோலைவனமாக இருந்தாலும் சரி அதுதான் விஸ்வரூபத்துல எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் ஒரு பக்கம் பார்த்தா குழந்தைகள்லாம் கருகி செத்து கிடக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படியே சப்பி மாதிரி வரிசை நிற்கிறது என்ன பண்றது ஈஷா வாசமிதம் சர்வம் என்ன கஷ்டந்தான் சுவாமி பேசுகிற சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அது எப்படி சுவாமி கொஞ்சம் கூட கலங்காதா மனசு அப்படின்னு கேட்டா என்னன்னா கலங்கி இப்போ என்ன கண்டுது கலங்கி பெண்ணாச்சு இதுக்குதான் இதுக்குதான் சொல்றது கிரகஸ்தனுக்கு வேதாந்த பாரதியார் திட்டோ திட்டுன்னு திட்டுவார் முதல்ல இந்த ஆள்களை உள்ளே விடாத வீட்டுக்குள்ளேங்கிறார் ரெண்டும் பேசுவார் அவர் திடீர்னு வேதாந்தத்தை பேச ஆரம்பித்தா அதுவும் பிரம்மாண்டமாக இருக்கும் அப்புறம் வந்து குடும்பத்துக்குள்ளே இந்த ஆளெல்லாம் உள்ள வீட்டுக்குள்ளே விட்டு ஜெகத்து மித்தியே அது இதுன்னு சொல்ற ஆளும் விடாதேங்கிறார் ஆனால் சத்தியம் சத்தியம் தானே மாற்ற முடியாது உண்மை உண்மை தானே அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதனால தான் திருவள்ளுவர் தனியா வச்சுட்டார் இல்லறத்தை தானே துறவரும் இல்லாட்டி இவன் போக மாட்டேன்னு உலகத்திலே உட்கார்ந்து பானே கெவி மாதிரி விடமா ஐயோ என்னை பிடிக்க விடாதீங்க விடாதிங்க எவன் ரொம்ப பொல்லாதவன் விடமாட்டான்னா இல்லை விட்டுடு விட்டுடுன்னு கேட்டா என்ன பண்ணுவார் அவர் அப்படியே விட்டுடுறேன் எதை விட்டுவிடுறேன்னா உடம்பை விட்டு உன்னை எழுத்துனு போயிடுறேன்னா சர்வம் ஈஷா வாஸ்யம் இவை அனைத்தும் இங்கே எந்த உலகமா இருந்தாலும் எத்கிஞ்ச ஜெகத்தியான் சர்வம் ஈசா ஈசான்னா பரமேஸ்வரேன வாஸ்யம்னா வியாப்தம் வியாபிக்கப்பட்டிருக்கு இறைவனால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது அல்ல ஈசான்னு சொன்ன ஈஸ்வரனால் பரமேஸ்வரனால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது நீங்க பூர்ணேன அப்படின்னு போடலாம் ஈஷா இஸ்இல் டு பூர்ணேன வியாப்தம் வாஸ்யம் டு வியாப்தம் வியாபிக்கப்பட்டிருக்கிறது வாசியம் வார்த்தைக்கு ஆச்சாதனீயம் ஸ்வேன பரமாத்மனா ஸ்வேன பரமாத்மனா தேன ஸ்வேன ரூபேண ஆத்மனா ஈஷா வாசியம் இன்னொரு அர்த்தமும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த ஈஸ்வரன் எனக்கு வேறையா ஈஸ்வரன் இது ஒரு அர்த்தம் இவையெல்லாம் இறைவனே இறைவன்தான் நீக்கமர நிறைந்திருப்பவர் இறைவன்தான் இதுக்கு இன்னொரு இன்னொரு விசாரமும் பண்ணுவாங்க அதாவது இறைவன் எங்கும் நீக்கமர பரவி இருக்கிறார்னு சொன்னக்கூடாது நிறைந்திருக்கிறார் வியாபித்திருக்கிறார் சொல்லணும் இந்த பரவி இருக்கிறார் சொன்னா என்ன ஆகும்னா அது வரும் போகும் ஆட்சி எங்கும் வியாபித்திருக்கிறதுன்னா அந்த வியா அந்த அந்த அர்த்தம் வேறு பரவுதல்ங்கிறது வேறு நிறைஞ்சிருக்குங்கிறது வேறு இருக்குங்கிறது வேறு ஆகாசம் வந்து பரவி இருக்கில்லை ஆகாசத்தில் காற்று பரவுகிறது போகிறது ஆனால் ஆகாசம் பரவி இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது ஆகாசம் எப்போவுமே வியாபித்துத்தார் ஆகாசம் இங்கிருந்து அங்கே பரவுறது அது இன்னொன்று சொல்கிறாங்க அது சொன்னாலும் பிரச்சனை வரும் ஸ்பேஸ் வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகிண்டே போயிருந்துருக்குண்ணா எக்ஸ்பேண்ட் ஆகிறதுன்னு சொன்னால் அந்த எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கணுமா வேண்டாமா ஸ்பேஸ் ஆகாயம் விரிந்து கொண்டே சென்று கொண்டு இருக்கிறதுன்னா ஆகாயம் விரியிறதுனா விரியறதுக்கு ஒரு இடம் வேணுமே அது என்னது அது பெரிய கேள்வி இருக்கு ஆனால் அப்படி நம்ம ரொம்ப விசாரம் பண்ணலை ஆகாயம் எங்கும் வர நிறைந்திருக்கதை போல இறைவன் இந்த பிரபஞ்சம் அனைத்திலும் நாம ரூபங்கள் அனைத்திலும் அனைத்து வஸ்துக்களிலும் வியாபித்திருக்கிறார் பாவம் ஏகஸ்தம் அனுபஷத்தின் கிருஷ்ணர் எல்லா உயிர்களிலும் இருக்கிற அந்த ஒன்றை எவன் காண்கிறானோ அனுபசிய ஆச்சாரிய சாஸ்திர உபதேசம் அனுப்சதி அதான் ஈஷா வாஸ்யம் இது இன்னொரு அர்த்தம் போட்டுக்கணும் ஈஸ்வரன் எனக்கு வேறாக இல்லை ஆகையினால என்ன அர்த்தம்னா நான் தான் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கேன் எனக்குன்னு ஒரு இடம் தேவையில்லை எனக்குன்னு ஒரு உடம்பு வேண்டியதில்லை நான் தான் எல்லா உடம்புமா இருக்கேன் நான் தான் பிறந்த அத்தனை உடம்புகளாகவும் இருக்கேன் நான் தான் எந்த நான் சத்து சித்து ஆனந்த நான் அத்தனை அனிருத்த ஜட துக்க ரூபமான நாமரூபாத்மகமான பிரபஞ்சம் அனைத்தும் நான் தான் ஈஸ்வரந்தான் எல்லாமா இருக்காருங்கிற போது என்னை விட்டுடுறேன் அது ஏதோ பக்தி பாவம் மாதிரி இருக்குது ஆனா சாஸ்திரம் என்ன சொல்கிறது அதஹா பூர்ணம் இதம் பூர்ணம் கிடையாது நீ உன்னை சேர்த்துக்காம நிருபாண்டியா தெரியுமே இந்த உண்மை அல்ல நான் தான் எல்லாத்துலேயும் இருக்கேன் ஆ ஈஸ்வரம் வேற நான் வேற இல்லை சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டா மத்தஹா ஸ்மிருதி ஞானம் அப்போகனஞ்ச வேதை சர்வை அகமேவ வேதாந்த கிருத்து வேதவிதேவாக ஆகினால பகவான் என்ன சொல்றாருன்னா ஈஸ்வரனும் நானே ஜீவனும் நானே மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாத்தன ஜீவபூதாம் மகாபாகோ எயேதம் தார்யத்தே ஜகத்து கடவுள் சொல்றார் நான் தான் நீனு அப்புறம் வந்து நீ சொல்லலாம் நான் நீனு ஆனா நான் நீனு சொல்லப்படாது அது எப்படி நியாயம் அஹம் ஆத்மா குடாகேஷ சர்வபூதாஷய ஸ்தி ஆகையினாலே இப்ப என்ன அச்சனா இதம் சர்வம் ஈஷா வாசியம் அப்படின்னு அர்த்தம் அகமேவ இதம் சர்வம் நானேதான் அத்தனையும் நான் வேற அதுதான் இந்த பேதபுத்தி க்ளீனா ஈஸ்வரன்னா நமக்கு ஏதோ ஒன்னு தனியா வச்சிண்டு அவர் தான் இருக்கார் அவர் நம்ம இந்த எண்ணம் பலமாக இருக்கும் ஐயோ நம்மளாவது நமக்கு மோட்சமாவது இந்த எத்தனை படித்தாலும் கிடையாது அப்படின்னு சொன்னா இங்கேயே வந்து இப்படி சொன்னால் நிச்சயமா கிடையாது அதனால தானே விவேகானந்தர் சொன்னார் உபனிஷதங்கள் அபீஹி அபீஹி என்று அச்சத்தை அடியோடு நீக்குகிறது எனக்கு இந்த சரீர அபிமானம் இருந்தாத உபாதி அபிமானம் இருந்தால் தானே அச்சம் எல்லா உபாதியும் நானுங்கிற போது யார்கிட்டருந்து எனக்கு பயம் வரப்போகிறது யார் எனக்கு ஹிம்சை பண்ண போகிறோம் அப்படியே பண்ணாலும் நான் தானே எனக்கு பண்ணிக்கிறேன் இதை புரிஞ்சுன்றாச்சுன்னா ஒரே ஆனந்தம் அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக இருப்போம் அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை லௌக்கிகமாக விவகாரமாக இருப்பானால் அதில் ஒன்று லிமிட் இருக்கும் அளவுக்கு மீறி இப்படிலாம் போய் மாட்டிக்க மாட்டோம் ஜாக்கிரதையாகவே இருக்கும் நம்மளை நாம் துன்ப நம்ம நம்மளை நாம் துன்பப்படுத்திக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை நம்ம தான் அதிகமாக போய் மாட்டின்னு மொழி திண்டாடுறோம் துன்பப்படுத்த நானே தான் அனைத்தும் இந்த ஜானம் வேணும் ஆ இதம் சர்வம் ஈஷா வாஸ்யம் இதுக்கு நிறைய வாசியம் நான் அப்புறம் வந்து இப்போ மந்திரங்களை கொஞ்சம் கொண்டு போகிறேன் அப்புறம் எனக்கு டைம் கிடச்சா இந்த வாசியத்துக்கே நல்ல அர்த்தங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க வாஸ்யம் ஆவாஸ்யம் இதுக்கெல்லாம் அற்புதமான விளக்கங்கள்லாம் இருக்குது எனக்கு மறுபடியும் நேரம் கிடைச்சா திரும்பவும் நான் வரேன் ஆகினாலும் இப்போ நான் இதை பூர்த்தி பண்ணிவிடுறேன் இதம் சர்வம் சர்வம் ஜத்து இதம் சர்வம் ஜத்து எத்கிஞ்ச ஜ தனியாக வச்சுங்க அது ரொம்ப முக்கியமாக நீங்கள் அவசியம் எல்லாமே அர்த்தம் அது எல்லாம்ங்கிறத இன்னும் அழுத்தமாக சொல்கிறதுக்காக இந்த உலகம் அனைத்தும் சொன்னால் ஏதோ விட்டுருவோமோங்கிறதுக்காக வேண்டி உபனிஷத்து எத்கிஞ்ச ஜெகத்தியாமு சொல்லி வச்சுருக்கு அதனால என்ன அர்த்தம் எங்க சொர்க்கமாக இருக்கட்டும் நரகமாக இருக்கட்டும் எந்த லோக்கமாக இருக்கட்டும் எந்த வஸ்துவாக இருக்கட்டும் எந்த காலமாக இருக்கட்டும் எந்த நெடமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் சொல்லுது அதனால ஒன்றும் கூட என்ன எள்ளில் எண்ணெய் போல் நாங்க எள்ளில் எண்ணெய் போல் நின்ற எந்த ஏம்பர் மாணிக்கவாச்ச விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுடன் மாமணி சோதியான் இந்த பக்தி எல்லாம் என்ன பண்றதுன்னா ஞானத்தை கொடுத்து கொடுத்துடுறது உணர்வு வா உணர்வு கையிற்றினால் நாள் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே ஆ இதம் சர்வம் ஈஷா வாசியம் அதனால தான் ஈஷான்னு ஆரம்பிக்கிறதுனால தான் ஈஷாவாசிவ பரிஷத்துன்னு சில புஸ்தகத்தில் இருக்கும் சில புஸ்தகத்தில் ஈஷோ பரிஷத்துன்னு போடுவாங்க அந்த இஸ்கான் புக்கெல்லாம் பார்த்தா ஈஷோ பரிஷத்துன்னு எழுவோம் ரெண்டும் ஒன்று தான் நீங்கள் ஈஷோ பனிஷத் படிக்கிறீங்களா நாங்கள் ஈஷா வாசியம் படிக்கிறோம் இல்லை ஈஷோ பரிஷத்தும் சரி ஈஷாவாசிவ பரிஷத்தும் சரி ரெண்டு உபனிஷத்தும் ஒன்று தான் அப்புறம் வந்து அடுத்த மந்திரம் என்ன சொல்லுகிறதுன்னா அடுத்த வாக்கியம் முதல் லைன் என்னது

தியானம் பண்ண வேண்டிய ஒரு அழகான மந்திரம் அது சந்நியாசிகள் கர்மாவிலே அதை வச்சுவிட்டாங்க விவிதிஷா சன்னியாசியோட கர்மாவிலே அதை வச்சுவிட்டாங்க அதனால ரெண்டாவது லைன் என்ன சொல்றது ரெண்டாவது லைன்லையும் இந்த மூணையும் மூணு பாதத்தையும் ஒன்றாக்கிடணும் தேன தியக்தேன புஞ்சி தாக அதுக்கு நான் இப்போ அர்த்தம் சொல்றேன் தேன தியக்தேன இப்போ என்னன்னா இது அத்தனையும் ஈஸ்வரனா நீ பார்த்து பார்க்கணும்னா இவை அனைத்தையும் ஈஸ்வரனாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து தெளிக அறிந்து புரிந்து கொள்க எத்தனை பாஷை என்ன சொற்களை போட்டாலும் சரி இதம் சர்வம் ஈஷா வாசியம் அப்ப இது மூடுறதுன்னு அர்த்தம் ஆயிடுச்சு இதை வந்து கவர் பண்ணுன்னா மூடுன்னு என்ன மூடுறதுன்னா என்ன அர்த்தம்னா மூடுறதுங்கிற வார்த்தையை இங்க போட்டுவிட்டார் வாசியம் ஆச்சாதனீயம்னா என்ன அர்த்தம் அதுல இருக்கிற தாற்பயத்தை பாரு கவர்னு சொன்னா மூடுதல் மூடுதல்னா இந்த உண்மையை இறைவன் என்கின்ற உண்மையையே நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால இந்த மூடுறதுன்னா என்ன அர்த்தம் நீங்க மூடுறதுக்கு என்ன இருக்கு எல்லாத்தையும் போட்டு மூடுப்பா அப்படின்னா என்ன அர்த்தம் நீ வந்து டாமினேட் பண்ணணும் ஈஸ்வரங்கிற ஈஸ்வர ஞானத்தினால இந்த நாமரூபங்களை எல்லாம் நீ என்ன பண்ணுறது நீக்குன்னு அர்த்தம் மூடுவது என்பதனுடைய பொருள் என்ன நீக்குதல் என்று பொருள் பெயர் வேற்றுமைகளை மூடுக அப்படி சொல்லணும் வேற்றுமைகளை மூடிவிடுக வேற்றுமையெல்லாம் கவர் பண்ணு நம்ம வீட்டில் சில பேர் யாராக வந்தாங்கன்னு சொன்னால் விசேஷம் வந்தால் எல்லாத்தையும் அங்கங்கே வச்சு எல்லாம் அங்கங்கே சிறீ நல்லா போட்டு எல்லாம் போட்டு மூடி வச்சுடுவோம் திறந்தால் தெரியும் எல்லாம் ஆ அவங்க வந்து பார்த்தா பிரமாமா இருக்கும் சேர் கீரை எல்லாம் பார்த்தா அந்த அடிக்குள்ளே என்ன இருக்குமோ தெரியாது நம்ம மேலே உட்காந்துட்டு போயிடுது ஆமாம் அந்த மாதிரி மூடுறதுன்னு அர்த்தம் இல்லை இங்கே மூடுறதுன்னா மூடுறதுக்கு ஒரு அடியில் ஒரு பொருள் இருக்கணும் அது மேலே மூடுறதுன்னா இங்கே ஞானம்னா ஞானேன ஆச்சாதனியம் அறிவால் கவருதல் மூடுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதை நீக்கிறதுன்னு அர்த்தம் அதை எல்லாத்தையும் நீக்காமரூபங்களை எல்லாம் நீக்குதல் என்று பொருள் அதான் அடுத்த வாக்கியம் சொல்றது தேன தேனத்ய அர்த்தம் இந்த ஈஸ்வர சர்வம் அர்த்தம் எல்லாம் இறைமயம் என்கின்ற அறிவை தேன தியக்தேன தியக்தேனக்கு விசேஷணம் தான் அது நாமபத சர்வநாமபத அதில் விசேஷம் அதுல தியத்தேனா தியாகேன வாசியம் இஸ்இக்குவல் டு தியாகம் வாஸ்யம் டு தியாகம்னு போட்டுக்கணும் தியாகம்னா என்ன அர்த்தம் இந்த நாமரூப உபாதி தியாகேன சன்னியாசம் பண்ணுறது நீங்கள் நான் சொல்கிறேன் நகையை எல்லாரும் சந்நியாசம் பண்ணுங்க அலையை எல்லாம் சந்நியாசம் பண்ணுங்கோ அலையை சந்நியாசம் பண்ணுங்கோ நகையை சந்நியாசம் பண்ணுங்கோ ஆடை ட்ரெஸ்ஸை சந்நியாசம் பண்ணுங்கோ சந்நியாசம் பண்ணுறதுனா என்ன அர்த்தம் அதே மாதிரி இந்த நாமரூபத்தை சந்யாசம் பண்ணுங்கோ அப்படின்னா என்ன அர்த்தம் சந்நியாசம் பண்ணுறதுன்னா அது உண்மை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது இந்த வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கை எதுவுமே நம்முடைய அனுபவங்கள் எல்லாம் ஒரு மாயத்தோற்றம்னு புரிஞ்சுக்கிறது அதுதான் சந்நியாசம் இதுதான் இன்னர் சந்நியாசம் சந்யாசம்னா என்ன அர்த்தம் ஞான சந்நியாசம் ஞான கர்ம சந்யாசம் இல்லை ஞானேன சந்நியாசா நான் என்ன பண்றேன் குடம் வந் மண்ணையும் குடத்தையும் பார்க்கறேன் நான் என்ன பண்றேன் குடம் என்ற சொல் மண்ணை சார்ந்திருக்கிறது மண்ணுக்கு வேறாக குடம் என்ற சொல்லுக்கு சுய இருப்பு இல்லை எனவே நான் குடத்தை சந்நியாசம் பண்ணுகிறேன் ஒன்று வார்த்தையால் சொல்றேன் மனசால பண்றேன் ஃபிசிக்கலாக போட்டு உடைக்கலை உடைச்சா அடுத்த வேலைக்கு பாடகி சாப்பிட்றதுக்கு இருக்காது ஸ்தூலமாக போட்டு உடைக்கலை அதே மாதிரி என் உடம்பையும் அப்படி தான் சொல்றேன் என்ன என்ன இந்த தேக உடம்பு மனசு புத்தி எல்லாம் நான் இல்லை இது உண்மை இல்லை அப்படின்னு நான் சொல்றேன் உடைக்க வேண்டாம் புரிஞ்சுக்கிறேன் ஆழமா புரிஞ்சுக்கிறேன் அதுதான் தியாக ரனன்சியேஷன் சந்நியாசம் இந்த சந்நியாசத்தினுடைய பிரயோஜனம் என்னன்னா பார்ப்போம் அடுத்த வகுப்புல பார்ப்போம் ஓம் ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्याप्तदेहाय दक्षिणामूर्तजे नमः मूर्ति यल्लां वाळि यङ्गल् मोनगुरुवाळि अरुळ्वार्तयन् वाळि अन्वर्वाळि परापरमे ॐ शान्तिश्शान्तिश्शान्तिः हरिः ॐ आदिगुरुनाथस्वामिकी